Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will talk about Dr. Ambedkar Law University 3 years LLB notification release. So, 3 years LLB apply for your applications, you can submit online. So, how do you apply for this? In the video, we will talk about admission பத்தி கொடுத்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் இதுதான். 3 years கான எல்எல்பி கோர்சஸ் 2022-23 கான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எல்எல்பி ஹானஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்எல்பி ரெண்டு கோர்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. எல்எல்பில ஹானஸ்ட் நீங்க படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில தான் நீங்க படிக்க முடியும். மற்ற கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 3 years கான எல்எல்பி டிகிரி கோர்சஸ்க்கு மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இதுல பிரைவேட் காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி லா காலேஜும் இதுல வந்து வரும். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து 10th+2 3 years வந்து நீங்க டிகிரி யூஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 10th+2 3 years யூஜி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா எல்எல்பி 3 years அப்ளை பண்ணலாம். எலிஜிபிள் மினிமம் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுவே நீங்க வந்து ஹான்ஸ்க்கு அப்ளை பண்றவங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு 55%, அதர்ஸ்க்கு வந்து 60% இன்க்ளூடிங் என்ஆர்ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்க 3 years எல்எல்பிக்கு மட்டும் அப்ளை பண்றீங்கன்னா எஸ்சி எஸ்டினா 40% நீங்க மார்க் வந்து வச்சிருக்கணும். அதே மாதிரி அதர்ஸ்க்கு வந்து 45% மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 years எல்எல்பி ஹானஸ்க்கு அப்ளை பண்றவங்களுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 500 ரூபீஸும் அதர் கம்யூனிட்டிக்கு 1000 ரூபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்க வந்து பே பண்ணணும். இதுவே நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 250 வந்து எஸ்சி எஸ்டிக்கும் அதர்ஸ்க்கு 500, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கான வெப்சைட்டோட லிங்க் நோட்டிபிகேஷனோட லிங்க் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றதுக்கான பேஜ். இந்த பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க இந்த 3 years எல்எல்பிக்கு. ஒன்னு வந்து மேல இருக்குது 3 years எல்எல்பி ஹான்ஸ். ஸோ நீங்க வந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய லா காலேஜஸ்க்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டாவது இருக்க அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் காலேஜ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோல நம்ம ஃபர்ஸ்ட் உங்களோட டீடைல்ஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களோட பேரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், இந்த இடத்துல கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர்னு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காட்டும். இதுல ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி, லாகின் கிரெடென்ஷியல் ஹேஸ் டு சென்ட் டு யுவர் மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணி லாகின் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட மொபைல வந்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கான லாகின் டீடைல்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதை என்டர் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லாகின் டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க நம்மளோட பேர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ ஒருக்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட ஃபாதர் நேம் இதில் வந்து டைப் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஜெண்டரில் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலிஜன் வந்து ஹிந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லீமா அப்படின்றத கொடுக்கணும். அடுத்தது வந்து உங்களோட கம்யூனிட்டி இதில் செலக்ட் பண்ணணும். கம்யூனிட்டி வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கான சப்காஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து உங்களோட காஸ்ட் என்ன அப்படியோ அதை வந்து நீங்க கரெக்டா வந்து இதுல செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கரெக்டா பார்த்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ட வச்சு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கீழே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி கேம் இல்லைன்னா வந்து காஷ்மீர் மைக்ரண்டான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியா இருந்தா மட்டும் எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்ற ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. சிட்டிசன்ஷிப்ல இந்தியன் செலக்ட் ஆயிருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது குவாலிஃபிகேஷன் எக்ஸாம், யூஜி வந்து டிகிரி, உங்களோட யூஜி வந்து நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கன்றது தான் இதில் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆர்ட்ஸ் ரிலேட்டடான டிகிரி முடிச்சிருக்கீங்களா இல்லை சயின்ஸா டெக்னாலஜி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஆர்ட்ஸில் டிகிரி எதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதை கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இன் குவாலிஃபை எக்ஸாம் எஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. எந்த வருஷம் உங்களோட யூஜி டிகிரி நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த வருஷமும் மாதமும் இதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களோட எஸ்எஸ்எல்சி மோட் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருப்பாங்க, இதில் வந்து ரெகுலர் கொடுத்துக்கோங்க. ரெகுலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்எஸ்சி வந்து மோட் ஆஃப் எஜுகேஷனும் கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ரெகுலர் கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்து உங்களோட டிகிரி, நீங்கள் ரெகுலரில் படிச்சிங்களா இல்லைனா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ரெகுலர் வந்து கொடுத்துக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் வந்து தமிழில் படிச்சிங்களா இல்லைனா இங்கிலீஷ் மீடியமானு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து டிகிரி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலானதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ 10th 12th வந்து கேட்கல, டிகிரி அண்ட் டிகிரியோட ஈக்குவலானு கேட்டிருக்காங்க. டிகிரி வந்து நீங்கள் படித்தது இங்கிலீஷ் மீடியமாக தான், இங்கிலீஷ்னு கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் சிட்டி வந்து கொடுத்துக்கோங்க, இது வந்து டிஸ்ட்ரிக்ட்.
அதே மாதிரி ஸ்டேட் தமிழ்நாடுன்னு செலக்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல உங்களோட பின்கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பின்கோடு என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது நீங்க வந்து ஆயு குவாலிஃபைங் எக்ஸாம் மார்க்கின் கிரேட் மோட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட யூஜி டிகிரியை வந்து கிரேட் மோட்ல கொடுக்க போறீங்களா இல்லைன்னா வந்து இந்த சிஜிபிஏ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரேடில் கொடுத்தோம் அப்படின்னா கிரேடில் நம்ம வந்து மார்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓவராலாக வந்து எத்தனை சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் அப்படின்றத. இந்த க்வெஸ்சனுக்கு எஸ் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா சிஜிபிஏ பர்சன்டேஜ் மெத்தடில் தான் நீங்கள் வந்து உங்களோட யூஜி டிகிரியோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நோ கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் வச்சு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஓவராலாக எத்தனை சப்ஜெக்ட் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கொடுக்கணும். அதே மாதிரி அலைடு சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கு, மேஜரான அலைடு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதோட மேக்ஸிமம் மார்க் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க. அடுத்தது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது கிளைம் பண்றீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது எதுவுமே இல்லைன்னா நாட் அப்ளைபிள் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இதுலயும் நாட் அப்ளைபிள்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மதர் டங் வந்து கேட்டிருப்பாங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன் என்ன தொழில் செய்கிறாங்க, ஸோ இதில் இருக்கிறது இல்லை அப்படின்னா அதர்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேரண்ட் இல்லைன்னா கார்டியனோட மந்த்லி இன்கம், ஃபேமிலி இன்கம் வந்து அவருக்கு எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட சிவிக் ஸ்டேட்டஸ், நேட்டிவ் பிளேஸ், உங்களோட நேட்டிவ் இருக்கு இல்லையா அது வந்து முனிசிபாலிட்டியா டவுன்ஷிப்பா பஞ்சாயத்தா அப்படின்றத தான் நம்ம இதில் செலக்ட் பண்ணணும். அடுத்தது உங்களோட காலேஜ் இருக்க இடம் வந்து கார்பரேஷனா முனிசிபாலிட்டியா வில்லேஜ் பஞ்சாயத்தா டவுன் பஞ்சாயத்தா எந்த இடம் அப்படின்றது. அதே மாதிரி உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க எது அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நீங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டா அப்படின்றத நம்ம ஒரு டைம் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட போட்டோ வந்து 10 KB ஃபிஃப்டி KBக்குள்ள ஸ்கேன் பண்ணி ஃபோனில் வச்சுக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதை ஸ்கேன் பண்ண காப்பியை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட சிக்னேச்சரையும் இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னா உங்களோட 10th மார்க்ஷீட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி 100 KBலேருந்து 250 KBக்குள்ளே அப்லோட் பண்ணணும். ஃபைல் சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ரெடியூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட 12th மார்க்ஷீட்டு, உங்களோட யூஜி டிகிரியோட மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க, மார்க் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட டிசி, ஸ்டாரில் இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி நம்ம அப்லோட் பண்ணணும். உங்களோட ப்ரொஃபஷனல் இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் வந்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபீஸை நீங்கள் வந்து பே பண்ணணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 250 ரூபீஸ் பே பண்ணணும். இதுவே பிசி எம்பிசி நீங்கள்லாம் வந்து 500 ரூபீஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். அப்ளிகேஷனை ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளால எடிட் பண்ண முடியாது. அதனால பொறுமையாக நீங்கள் பண்ணும்போது உங்களோட மார்க்ஷீட்டு, 10th 12th மார்க்ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, மார்க்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் தேவைப்படுதுன்னு நம்ம வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் பொறுமையாக அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக அந்தந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்கக்கூடிய இடத்துல கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். இங்கே வந்து யூஜி சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PDF ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் என்னென்ன ஃபார்மெட் கொடுக்குறாங்களோ அதில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜ் ஃபார்மெட்டில் தான் அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து மார்க்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா PDFல கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா JPG, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா PNG, GIF மாட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபார்மெட் வந்து எல்லாமே இமேஜ் மாடு தான். ஸோ வந்து நீங்கள் PDFல வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகாது. அதனால உங்களோட மார்க்ஷீட்டை மட்டும் நீங்கள் PDFஆக வந்து கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அது PDF மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் JPG ஃபார்மெட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட ஸ்கேன் பண்ண காப்பி PDFஆக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் JPGக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. 3 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து LLB வந்து காலேஜ் லா காலேஜில் போய் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறீங்களா 3 இயர்ஸ்க்கு, இல்லை வந்து நான் LLBல ஹானர்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியான அப்ளிகேஷன். சேம் எல்லாத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான், தனித்தனியாக அப்ளை பண்ணும், அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், என் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.